வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் உட்பட பல பிரிவுகளுக்கான விசா கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குடிபெறவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இரட்டை குடியுரிமை வழங்குவதற்கான கட்டணம் 3,45,000 ரூபாவிலிருந்து 7,00,000 ரூபாவுக்கு மேலாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2,000 அமெரிக்க டாலர்களாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் குடியுரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சான்றிதழ் நகல்களுக்கான கட்டணம் 1,150 ரூபாவிலிருந்து 2,000 ரூபாவாகவும், பதிவிட வருகையாளர் திட்ட விசா திட்டத்தின் கீழ் விசா வழங்குவது 200 அமெரிக்க டாலர்களாகவும், இது தவிர மேலும் பல பிரிவுகளின் விசா கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஒருநாள் சேவையின் கீழ் தினமொன்றில் சராசரியாக 1,500 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2,500 முதல் 3,000 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை வழங்குவதற்கு 20,000 ரூபாய் அறவிடப்படுவதுடன் ஒரு வருடத்திற்குள் கடவுச்சீட்டு தொலைந்து போனால் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகைக்குள் வைத்து கோட்டாபய ராஜபக்சவை அளிப்பதற்கான ஒரு சதித்திட்டம் இருந்தது உண்மை என்றும், அந்த திட்டத்தை பாதுகாப்பு அதிகாரிகளே வகுத்திருந்தார்கள் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கும்போது சிறப்பாக செயற்பட்ட கோட்டாபய ராஜபக்சவினால் ஜனாதிபதியானதும் செயற்பட முடியவில்லை. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியில் இருந்து தப்பியோடிய அன்று நடந்தது என்ன என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி மாளிகையில் இருந்து கோட்டாபய ராஜபக்ச தற்செயலாக தொலைக்காட்சி செய்தியை பார்த்திருக்காவிட்டால் பின்வாசலால் தப்பியோடி இருக்க மாட்டார், மாறாக அன்றைய போராட்டக்காரர்கள் அவரை அழித்திருப்பார்கள் என்றார். கோட்டாபய தோல்வியடைய ராஜபக்ச குடும்பம், அவரின் சகாக்களின் பல காரணங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக பெசல் போன்றவர்கள் அவரை பிழையாக வழிநடத்தியமையும், ஜனாதிபதி செயலாளராக இருந்த பி ஜெயசுந்தரவின் காலத்துக்கு கோட்டாபய ராஜபக்ச ஆடியமையும் தோல்விக்கு பிரதான காரணம். ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் அமெரிக்காவில் கடைசி காலத்தை கழிக்க வேண்டும் என்று விரும்பியதனால் அவர் அமெரிக்காவை அதிகம் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அமெரிக்க தூதுவருடன் நல்ல உறவை பேணி வந்தார். ஆனால் ஒருபுறம் கோட்டாபயவுடன் அமெரிக்க தூதுவர் இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் மறுபுறம் அவரை பதவி இறக்குவதற்காக வேலை செய்தார் என்றார். கடந்த June 9 காலை ஜனாதிபதி மாளிகையிலிருந்து கோட்டாபய ராஜபக்ச தப்பியோடிய அன்று அவரை ஜனாதிபதி மாளிகைக்குள் வைத்து அழிப்பதற்கான ஒரு சதித்திட்டம் இருந்தது உண்மை. கோட்டாபய ராஜபக்சவுடன் இருந்து பாதுகாப்பு அதிகாரிகளிடம் பாதுகாப்பு ஏற்பாடு பற்றி கேட்டபோது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறிய போதும், தற்செயலாக தொலைக்காட்சியை பார்த்தபோது போராட்டக்காரர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவது ஒரு தனியார் சேனலில் காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் போய் கூறினார்கள். அதன் பின்னரே அவர் தப்பியோடியிருந்தார். இல்லாதவிட்டால் அவர் சிக்கி போராட்டக்காரர்களால் அழிக்கப்பட்டிருப்பார் என்பதுடன் அவரை அழிக்க வகுக்கப்பட்ட திட்டம்தான் அது என்றார். யாழ்ப்பாணம் பலாலி சென்னை விமான சேவை எதிர்வரும் 12 ஆரம்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் முதலாவது விமானம் எதிர்வரும் 12 காலை 10:15 பலாலி விமான நிலையத்தில் வந்திறங்கும் அதே நேரம் மீண்டும் பிற்பகல் 1 இங்கிருந்து விமானம் புறப்பட உள்ளது. இது தொடர்பாக தெரிவித்து வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் சுனிஸ் திசாநாயக்க வாரத்துக்கு 4 இது சேவை நடைபெறும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் விமான சேவை மீள ஆரம்பிக்கப்படுவது தொடர்பில் வடக்கு மாகாணத்தின் சுற்றுலா பணியகத்தின் அதிகாரிகள் யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டுள்ளார்கள். இதேவேளை இந்த விமான சேவைக்காக பயணச்சீட்டு வழங்கும் முன்பதிவு இன்று முதல் ஆரம்பமாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனா இலங்கையின் நண்பன் அல்ல, மாறாக ராஜபக்சக்களின் நண்பன் என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின், பெருந்தோட்டத்துறை, கைத்தொழில் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், சீனாவின் முதலீடுகள் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாதகமாக அமையவில்லை என்பதோடு, சீனா உண்மையான நட்பு நாடாக இருந்தால் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் இலங்கைக்கு சார்பாக செயல்பட வேண்டும் என்றார். 2023 வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்டத்துறை அமைச்சுக்கு 10.7 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியினை கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் பெருந்தோட்ட மக்களுக்கு ஏதாவது நலன்புரி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நாட்டுக்கு அந்நிய செலாவணியை காலம் காலமாக ஈட்டித்தரும் பெருந்தோட்ட மக்களுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பது அவசியமானது என்றார். சீனா ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தையும் கொழும்பு துறைமுக நகரத்தையும் தனதாக்கியுள்ளது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சீனா இந்த அபிவிருத்தி முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. சீனாவின் முதலீடுகளில் இலங்கைக்கு எந்தவித நலனும் கிடைக்கப் போவதில்லை. சீனா இலங்கையின் நெருங்கிய நண்பர் என்று குறிப்பிடப்படும் நிலையில் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் இலங்கைக்கு சீனா ஆதரவாக செயல்பட வேண்டும், ஆனால் அது நடக்கவில்லை.
இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போது சீனா இலங்கைக்கு ஆதரவாக செயற்படுகிறது. இதனை பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் சீனா இலங்கைக்கு சார்பாக செயற்படுகிறது என குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலையில் சீனாவில் ஜனநாயகம், மனித உரிமைகள் இல்லை, மத சுதந்திரம் இல்லை. இவ்வாறான சூழலையா இலங்கையிலும் அவ்வாறு ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார்.